பிடிச்ச குட்டி குட்டி மீன் வச்சு தான் இன்னைக்கு உங்களுக்கு மீன் குழம்பு செஞ்சு காட்ட போறேன். இப்பெல்லாம் இந்த மாதிரி ஆத்தி மீன் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு. ஆமாங்க, அதுவும் ஸ்பெஷலான மீன் குழம்புன்னு சொல்லலாம். ஸோ ஆற்றுல பிடிச்ச குட்டி குட்டி மீன் வச்சு தான் இன்னைக்கு உங்களுக்கு மீன் குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மீன் குழம்போட ஸ்பெஷலு, நம்ம ஸ்பெஷலாக இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி வைக்க போகிறோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மீன் குழம்பை ரொம்ப எளிமையான முறையில் இன்னைக்கு சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்லாம் மறக்காமல் ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கு, கீழே இறங்க மாட்டேங்குது. மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஆற்று மீன் க்ளீன் பண்ணிவிட்டு நான் 1.5 கிலோ எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 1.5 கிலோ இருக்குது. இது பொடி மீன்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மீனுக்கு பேர்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா வகையான மீனும் கலந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா வகையாக கலந்துருக்கும் போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 1.5 கிலோ மீனுக்கு தகுந்த மசாலா தான் நான் போட போகிறேன். மீனை நல்லா கல்லுப்பு போட்டு நான் கழுவி வச்சுருக்கேங்க. ஸோ கல்லுப்பு போட்டு கழுவும் போதும் இந்த மீனில் இருக்கிற கெட்ட வாடியும் போயிடும். ஸோ மீனை இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் கழுவி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ இந்த மீனுக்கு வாங்க ஃபஸ்ட்டு ஒரு மசாலா வதக்கலாம். இப்போ நம்ம மசாலா வதக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த குழம்பு ஃபுல்லாகவே நான் தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெயில் சமைப்பீங்களோ அதுலேயும் செய்யலாம். பட் தேங்காய் எண்ணெயில் செய்யும் போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். அரை மூடி தேங்காய் துருவல் எடுத்துருக்கோங்க, அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ இந்த தேங்காயை நல்லா பொன்னிறமாக வதக்கலாங்க. அடுப்பனல் மீடியமாக வச்சே வதக்கோங்க. தேங்காய் பாருங்கள், நல்லா அப்படியே கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு, வாசனையும் சூப்பராக வருது. இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. 1 டேபிள்ஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இப்போ இதிலே போட்டுக்கலாங்க. நான் எங்கெல்லாம் காரம் போடணும் அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தாங்க இந்த மிளகாய் பொடி போட்டு வதக்கணும், இல்லைனா தீஞ்சு போயிடும், அப்புறம் குழம்பு கசப்பாக இருக்கும். ஜஸ்ட்டு 1 நிமிஷம் இப்படி இந்த மிளகாய் பொடி சூடிலே வதக்கினா போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி மீன் ஃபஸ்ட்டு மசாலா போட்டு ஊற வச்சுக்கணுங்க. அதுதான் இதோட ஸ்பெஷலுன்னு சொல்லுவேன். ஸோ களி வச்ச மீன் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான உப்பும் எடுத்துருக்கோங்க. இந்த உப்பு அப்படியே இதில் தூவிடலாம். இப்போது அரைச்சி வச்ச மசாலாவும் இதிலே ஊற்றிடலாங்க. இந்த மசாலா இதிலே ஊற்றும் போதும் நல்லா மீனில் பிடிச்சிக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதிலே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலருங்க. இப்போ நான் எப்படி வைக்கிறேனோ இதே மாதிரியே நீங்கள் வேறு எந்த மீனாக இருந்தாலும் இதே மெத்தட்லேயே வைக்கலாம். மசாலாலாம் நல்லா மீன் உள்ளே போகிற மாதிரி இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீனை உடைக்காமல் செய்யணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதுங்க. இந்த மீன் நல்லா ஊறிட்டுங்க. வாங்க இப்போ மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. மீன் குழம்புனாலே கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க. அடுப்பண்ணல் மீடியமாக இப்போ வச்சுக்கோங்க. 10 பல் பூண்டு எடுத்து மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோங்க. இதோடையே மீடியம் சைஸ் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி எடுத்து அதுவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இஞ்சும் பூண்டும் ரெண்டுமே இந்த எண்ணெயில் போட்டுடலாங்க. சிலர் மீன் குழம்புக்கு இஞ்சி போட மாட்டாங்க, பட் நான் போடுவேன், ரொம்ப சுவையாக இருக்கும். இதை அப்படியே கலரி கொடுத்துடலாங்க. இஞ்சியும் பூண்டும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. இஞ்சியும் பூண்டும் செவக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். வெந்தயம் போடும்போது அடுப்பணல் கம்மியாக வைக்கணுங்க, இல்லைனா தீஞ்சிடும். நான் 1.5 கிலோ மீனுங்கிறதுனால 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். நீங்கள் 1 கிலோ மீனில் செய்கிறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போடுங்க போதும். வெந்தயம் லேசாக செவக்கிற வரைக்கும் வதக்கலாங்க. வெந்தயம் நல்லா இந்த அளவுக்கு செவந்தா போதுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் போட்டுடலாம், இதையும் கலரி கொடுங்க. பெரிய வெங்காயம் 3 எடுத்து மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அடித்து வச்சுருக்கேன், அதுவும் இப்போ இதிலே போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் வேணாலும் போடலாம், சின்ன வெங்காயம் வேணாலும் போடலாங்க. சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா 2 கைப்பிடி அப்படியே மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக விட்டு அடித்தும் போடலாங்க. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சு இந்த வெங்காயத்தை பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. வெங்காயம் பாருங்கள் அப்படியே நல்லா பிங்க் கலராக மாறி இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதுங்க. இதிலே 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் ரொம்ப சின்னதாக இருக்குது, நான் போட்டிருக்கிறதுலேருந்து அவ்வளோ காரம் வராது. இதுவும் கிளறி கொடுங்க. ஜஸ்ட் அப்படி கிளறி கொடுத்தா போதுங்க.
மீடியம் சைஸ் அஞ்சு தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த தக்காளி விழுதும் இதிலே ஊற்றிடலாங்க. மீன் குழம்புனாலே புளி அதிகமாக போடுவாங்க, பட் நான் புளி கம்மியாகவும் தக்காளி அதிகமாக போடுவேங்க. அந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி வதங்கும் போதே நான் கலந்த மிளகா பொடி 5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாங்க. மீன் குழம்புக்கு எப்பயுமே கலந்த மிளகா பொடி போடும்போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். ஏற்கனவே தேங்காயிலையும் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். எங்கெல்லாம் மிளகா பொடி போட்டனோ அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்தை கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. மீடியம் அனல்லே தாங்க நான் கிளறி கொடுத்துட்ருக்கேன். இன்னும் இதெல்லாம் பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துட்டு கம்மியான தீயில் வச்சுருங்க. இது நல்லா வதங்கிட்டு பச்சை மணம்லாம் போயிட்டு அப்படியே எண்ணெய் புரண்டு மேலே வரணுங்க. பாருங்க, அப்படியே மசாலா வதங்கிட்டு எண்ணெய்லாம் புரண்டு மேலே வந்துருச்சு, மசாலாவோட பச்சை மணமும் போயிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்குனா போதுங்க. இப்போ ஒரு வாட்டி நல்லா கிளறி கொடுத்துருங்க. இனிமேல் நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாங்க. அடுப்பண்ணல் இப்போ கம்மியாக வச்சுக்கோங்க. பெருசாக ஒரு எலுமிச்ச சைஸு புளி எடுத்து அது தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இது நல்லா கரைச்சிக்கலாங்க. புளி தண்ணி ரொம்பவும் அதிகமாக ஊற்ற வேணாம், ஏன்னா தக்காளி அதிகப்படுத்தியிருக்கோம். இப்போ அப்படியே நல்லா வடிகட்டி ஊற்றிக்கலாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு மீன் குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே மீனில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் இப்போ உப்பு காரம் புளியெலாம் பார்க்க வேண்டாங்க. மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம உப்பு காரம் புளியெலாம் பார்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பண்ணல் ஃபுல்லாக வச்சுருங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துட்டு அடுப்பண்ணல் மீடியமாக வச்சுட்டு 2 நிமிஷம் இதை அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை மணம்லாம் போகட்டும். A few minutes later. குழம்பு 2 நிமிஷமாக கொதிக்குதுங்க. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ அடுப்பண்ணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. நான் வந்து குழம்பு மிளகா பொடி போட்டிருக்கேன், ஏன்னா மீன் குழம்புக்கு குழம்பு மிளகா பொடி போடும்போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகா பொடி இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகா பொடியும் மல்லிப்பொடியும் போட்டுக்கலாம். குழம்பு மிளகா பொடினா எல்லாம் கலந்தரைச்சிது. ஸோ குழம்பு மிளகா பொடி எப்படி அரைக்கிறதுங்கிறது நம்ம சேனலில் இருக்குது. ஸோ வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு கொதிச்சா போதுங்க. இனிமேல் நம்ம மீன் போட்டுடலாங்க. மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச மீனை இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஆஹா, அவ்வளோ ஒரு வாசனைங்க இந்த மசாலா. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த குழம்புல போட்டுடலாம். நான் அப்படியே இந்த மீன் குழம்பை தேன் மாதிரி வைக்க போகிறேங்க. ரொம்ப தண்ணியாட்டமும் வைக்க போகிறது கிடையாது. அப்படியே இந்த மசாலாலாம் இதிலே ஊற்றிடுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம களி ஊற்றிடலாம். அடுப்பண்ணல் இப்போ நல்லா ஃபுல்லாக வச்சுடுங்க. இப்போ அப்படியே ஒரு வாட்டி நல்லா கிளறி கொடுங்க. இந்த மீனை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஆற்றுலேயே பிடிச்சது. அப்படியே ஃப்ரெஷ்ஷானதுங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப ருசியான மீன் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஆற்று மீனுன்னு தான் சொல்லுவேன். இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு காரம் புளி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. மீன் போட்டதுக்கப்புறம் குழம்பு நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ அப்படியே லேசாக கிளறி கொடுங்க. பாருங்க, மீன் குழம்பு வைக்கும் போதும் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் வச்சா மீன் உடையாது. மண் சட்டியில் வச்சா ரொம்ப சுவையாக இருக்கும். நான் மோஸ்ட்லி மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைப்பேன், பட் இன்றைக்கி அதிகமாக வைக்கிறதுனால அவ்வளோ பெரிய மண் சட்டி என்கிட்ட இல்லை. அதனால தான் நான் இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஒரே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாங்க. நல்லா மிளகுத்தூள் போடும் போதும் தொண்டைக்கு இதமாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. 10 நிமிஷம் இந்த மீன் குழம்பு நல்லா சுண்டி சுண்டி வரட்டுங்க. ஸோ நம்ம 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. இடையில அப்படியே லேசாக ஒரு வாட்டி எடுத்து கிளறி கொடுங்க. இங்கே பாருங்கள், இப்படி தான் கிளறணும், சும்மா அப்படியே லைட்டாக, இல்லைன்னா பாத்திரத்தை இப்படி ஆட்டி கொடுங்க போதும். A few minutes later. 10 நிமிஷமாக நல்லா குழம்பு கம்மியான தீயில் கொதிச்சிட்ருக்குங்க. அப்படியே வீடு பூரா பயங்கர மணம். ஆஹா, மீன் குழம்புன்னா அப்படி இருக்குது பாருங்க. தேன் மாதிரி நான் சொன்னல அந்த பதத்துக்கு அப்படியே சுண்டி வந்துடுச்சு. மீனும் உடையவே இல்லை, ஏன்னா நம்ம பெருசாக அப்படி இப்படியும் போட்டு கலரில். இப்போ அப்படியே லைட்டாக ஒரு கலர், அவ்வளோதான். லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சுங்களா. இப்போ லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக அப்படியே நல்லெண்ணெயும் விட்டுக்கலாம். இப்படி லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் விடும் போதும் நல்ல மணமாக ருசியாக இருக்கும். அப்படியே லேசாக இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்படியே கொஞ்சமாக இதில் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. அப்படியே உள்ளே தள்ளி கொடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம ஸ்பெஷல் ஆத்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். மணக்க
மணக்க மணக்க ஆத்து மீன் குழம்பு. சூப்பரா ஜம்முன்னு ஜோரா நம்ம ஆத்து மீன் குழம்பு ரெடி ஆயிருக்கு. இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துறேங்க. ஆக்சுவலா ஆத்து மீன் சாப்பிடலாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவேன், ஏன்னா ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும். மெயினா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி மீன் தான் அவ்வளோ ருசியா இருக்கும். மேபி சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், பட் இப்பெல்லாம் இந்த மாதிரி ஆத்து மீன் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். நானே ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் சாப்பிட்றேன். நம்ம என்ன அளவு போட்டோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதுக்கு போடக்கூடிய பொருட்களும் ரொம்ப முக்கியம். ஸோ நான் இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன், ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கேன். ஸோ தேங்காய் வந்து கொஞ்சமாக அரைச்சி ஊற்றிருக்கோம், அது ரொம்ப சுவை கொடுக்கும். தேங்காயும் மிளகா பொடியும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அந்த மசாலாவை அரைச்சி இந்த மீனில் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வச்சோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மீனில் கவிச்ச வாடையும் தெரியாது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி ஊற்றிருக்கோம். இந்த மாதிரி செய்யும் போதும் குழம்பு நல்லா திக்காக வரும். அது மட்டும் இல்லை, இதுக்கு வந்து குழம்பு மிளகா பொடி போட்டிருக்கோம், அது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் சொன்ன அளவுகளோட இதே மாதிரியே செய்யுங்க, செம்ம அஸ்தலாக வரும். மீன் பாருங்கள் ஒன்று கூட உடையில. அதுக்கு மெயின் காரணம் மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே மீன் நீங்கள் எவ்வளோ நேரம் வேக வச்சாலும் உடையாது. அதே மாதிரி ஒரு சிலர் கேட்கலாம், மீன் போட்டு 2-3 நிமிஷத்துலேயே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும், நீங்கள் ஏன் 10 நிமிஷமாக வேக வச்சிங்க அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். என்னோடய ஸ்டைல் எப்பயுமே அப்படி தான், மீன் போட்ட உடனே எடுத்துட்டோமா அதோடைய கெட்ட வாடை, அதாவது மீனோடைய கெட்ட வாடை அப்படியே இருக்கும். மீன் உள்ள மசாலாலாம் இறங்கியிருக்காது. நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த அளவு ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த குழம்பு நீங்கள் சூப்பராக செஞ்சிடலாம். ஸோ முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், நான் இன்றைக்கி வச்சிருக்க இந்த ஸ்டைல் மீன் குழம்பை இந்த ஆத்து மீன்லேயே தான் வைக்கணும்னு கிடையாது, நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் இதே ஸ்டைல்லே வைக்கலாம், செம்ம அஸ்தலாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு அப்படியே மீன் எடுத்து கொஞ்சோடு சாப்பிட்டு பார்த்துருவோம். ஃப்ரெஷ்ஷான மீனுங்க பாருங்களேன், அலைவா இன்னும் ருசி. ஓ மை காட், இது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் செம்மையாக இருக்குங்க. இந்த குழம்போட வாசனை சும்மா அப்படி இருக்குது. மெயினாக அந்த தேங்காயை நல்லா வறுத்து அரைச்சி ஊற்றணும், அது அவ்வளோ ருசியாக இருக்கும். அப்படியே அந்த தேங்காய் பொன்னிறமாக இருக்கணும், செம்மையாக இருக்கணும், சான்ஸே இல்லை. இப்போ அப்படி மீன் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இப்போ மீன் குழம்போடு சாப்பிட்டு பார்த்துருவோம். வரைவா நாக்கில் வச்சு வருது. இப்போ வெறும் குழம்பு மட்டும் சாப்பிட்டு பார்த்துருவோம். அளவுகள் அவ்வளோ கரெக்டாக இருக்கும். மீன் குழம்புனாலே கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, பட் நான் வந்து ரொம்ப புளிப்பு அதிகமாக சேர்க்க மாட்டேன், செம்மையாக இருக்குங்க. ஏதாவது தக்காளி கொஞ்சம் அதிகப்படுத்தியிருந்தோம், புளிப்பு கம்மிப்படுத்தியிருந்தோம், அதோட சுவையை தனின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப உப்பு காரம் புளிப்புலாம் அதிகமாக இல்லை, ஏன்னா அதுக்கு தகுந்த பொருட்கள் நம்ம போட்டிருக்கோம். இப்போ மீன் குழம்பு போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு, அப்படியே அதோட ஒரு மீன் வச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம். கை நிறைய எடுத்து வாய் நிறைய சாப்பிட்டு பார்த்துருவோம். ஓ மை காட், செம்மையாக இருங்க. இது வரைக்கும் இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சுருக்கிற வாய்ப்பே இல்லை, ஏன்னா இப்போ நான் செஞ்சுருக்கிறது வந்து சங்கீதா ஸ்டைல். யாரெல்லாம் சங்கீதா பிள்ளையை நம்புறீங்களோ கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையில் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ஃபேஸ்புக்கில் நம்ம பேஜஸ் இருக்குது, அப்படியே லைக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இல்லன் சி யூ பாபா, லவ் யூ ஆல்.